நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள திருக்குறுங்குடி அடுத்த மகிழடியை சேர்ந்தவர் தான் ரசூல் ராஜா, வயது 58. இவர் ஒரு மத போதகர். இவருக்கு எப்சி பாய், வயது 52 என்ற மனைவியும் 4 மகள்களும் உள்ளனர். இதில் முதலாவது மகள் அவரது கணவருடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இவருடைய 8 மாத கை குழந்தையான குயிஷி தாத்தாவான ரசூல் ராஜாவின் அரவணைப்பில் வளர்த்து வந்துள்ளார். ரசூல் ராஜாவின் 4வது மகள் கோவையில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவரை பணக்குடி அருகே உள்ள ரோஸ்மியாபுரத்தை சேர்ந்த சிவா என்ற சிவசங்கரன், வயது 25 என்பவர் ஒரு தலையாக காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது பெற்றோரிடம் சிவா பெண்ணும் கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு ரசூல் ராஜோ மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த சிவா நேற்று அதிகாலை அரிவாள், சுத்தியல் மற்றும் பெட்ரோல் கேனுடன் ரசூல் ராஜாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு எப்சிபாய் மற்றும் அவரது பேத்தியான குயின்சி ஆகியோர் தூங்கிக் கொண்டு இருந்தனர். உடனே சிவா அரிவாளால் 2 பேரையும் சரமாரியாக வெட்டியும் உள்ளார். அவருடைய அடலர் சத்தம் கேட்டு நடைபயிற்சிக்கு சென்ற ரசூல் ராஜா வீட்டிற்கு ஓடி வந்தார். அப்போது அவரையும் அரிவாளால் சிவா சரமாரியாக வெட்டினார். பின்னர் 3 பேரையும் வீட்டிற்குள் அடைத்து வைத்து பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். ஆனால் அவர்களுடைய அலர் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். இதனால் சிவா அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார். இது குறித்து திருக்குறுங்குடி போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்த 3 பேரையுமே மீட்டு நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே கை குழந்தையான குயின்சி பரிதாபமாக இறந்தாள். ரசூல்ராஜ் மற்றும் எப்சிபாய் ஆகியோருக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து திருக்குறுங்குடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சிவாயை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் ஒரு தலை காதலால் சிவா குழந்தை உட்பட 3 பேரையுமே அரிவாளால் வெட்டியது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது.